உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு எனது அன்பான காலை வணக்கங்கள் பொதுவா கொஞ்சம் கடுமையான சொல் சொல்ல திட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படி ஒரு திட்டு வாங்காம இருக்கிறது தான் நல்லது இல்லையா வீட்டில் கூட வீட்லயோ பள்ளியிலயோ நம்மளை விட பெரியவங்க கிட்டே இல்ல நண்பர்கள் திட்டு வாங்காம ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு அர்த்தம் ஆனா குழந்தையிலிருந்தே திட்டு வாங்காம இருக்க முடியுமா சில சமயங்களில் கடுமையான சொற்கள் நம்ம நோக்கி வீசப்படலாம் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு தாய் தாய் வைங்க வந்து கடுமையான சில ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு சின்ன விளக்கு அகல் விளக்கு எரியுதுன்னு வைங்க அந்த அகல் விளக்க பிடிக்கிறதுக்கு குழந்தை போகும் அப்ப குழந்தைகிட்ட உட்காந்து நெருப்புன்னா என்ன நெருப்பினுடைய தன்மை என்ன அது உடம்புல பட்டா சூடும் அந்த சூட தாங்க முடியாதுன்னு குழந்தைக்கு விளக்கிக்கிட்டு இருக்க முடியுமா முடியாது தான் என்ன செய்வா அந்த குழந்தைய வம்படியாக அங்கிருந்து எடுத்துக்கிட்டு வந்துடுவா எடுத்துட்டு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன உடம்புல ஒரு தட்டு இல்லைன்னா ஒரு போனா அவ்வளவுதான் அப்படின்னு கொஞ்சம் கடுமையா தான் பேசுவோம் பள்ளியில் வந்து மதிப்பெண் ரொம்ப கம்மியா வாங்கிட்டாக்கா தந்தை வந்து தான் செய்வார் நீ உருப்பட மாட்டடா அப்படின்னு ஒரு அப்பா சொல்றாரு அப்படின்னா பையன் உருப்படக்கூடாதுன்னு நினைக்கிறார் அவர் அப்படி சொல்றாரே தவிர அவர் சொன்னதனுடைய பொருள் பையன் உருப்படக்கூடாதுன்றதா வகுப்புல ஆசிரியர்கள் திட்டுறது உண்டா இல்லையா ஆசிரியர்கள் திட்டுவாங்க மாணவர்கள் சரியா படிக்கலன்னா என்ன பண்ண போற எதிர்காலத்துல எந்த விதத்திலையும் படிச்சவனுக்கே வேலை இல்லாமல் போயிட்டு இருக்கு நீ படிக்காம சுத்துற அப்படின்னு கடுமையா தான் பேசுவாங்க நண்பர்களே கூட நல்ல நண்பன் இருந்தால் நம்ம சில வார்த்தை தப்பா பேசிடறோம் சில முடிவுகள் தப்பா எடுக்கிறோம்னா பக்கத்தில் இருக்க நண்பன் நம்மளை கொஞ்சம் கடுமையாக தான் சொல்லுவான் அப்போ கடுமையா சொல்லுதல்ன்றது வந்து அதுக்கு ஒரு கடுமை இருக்கு சொல்லுல கடுமை இருக்குது ஆனால் அதனுடைய பின்னணி என்ன அதனுடைய பின்னணி என்ன கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா இவங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக வரக்கூடிய சொற்கள் தான் வள்ளுவனே என்ன பேசுற இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் பேசுறான் ராஜாவே இருக்கட்ட ஒரு நாட்டோட அரசன் அவனு கூட நீ பண்றது தப்பு அப்படின்னு நீ எதிர்த்து கடுமையா சொல்லக்கூடிய ஆள் பக்கத்தில் இருக்கணும் என்று பேசுகிறான் இருக்கணும் இல்லைன்னா என்ன ஆகும் இடுப்பார இல்ல ஏமராமன்னு கெடுப்பாரு இல்லாம கெடும் நீ பண்றது தப்புன்னு கடுமையா சில சமயம் சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னா கெடுக்கிறதுக்கு வேற ஆள் வேணாம் இவனே கெட்டு போயிடுவான் அப்போ கடுமையா பேசக்கூடிய சொற்கள் தேவைப்படும் அதே மாதிரி இனிமையான சொற்கள் எல்லாம் ஏத்துக்க முடியுமா ரொம்ப இனிமையான சொற்களா இருக்கும் ரொம்ப சோர்வா இருக்கீங்க கவலையா இருக்கீங்க அப்ப ஒரு நண்பர் வந்து உங்ககிட்ட என்ன ரொம்ப சோர்வில் இருக்கு இதுக்கெல்லாம் ஒரே தான் இருக்கு ஒரு குறிப்பிட்ட கடைக்கு போயிட்டு வந்தோம்னா அந்த கவலையெல்லாம் மறந்துடும் அப்படின்னு உங்களை போகக்கூடாத இடத்துக்கு ரொம்ப இனிமையான சொற்களில் கூப்பிட்டாருன்னா அந்த இனிமையான சொற்களுடைய பொருள் என்ன அதனுடைய விளைவு என்ன அப்போ சொற்கள் கடுமையா இருந்தா கூட யார் சொல்றாருன்னு பார் சொற்கள் இனிமையா இருந்தா கூட அதை யார் சொல்றாங்கன்னு பார் என்று நம்முடைய பெரியவர் ஒருவர் சிவ சிவபிரகாச சுவாமிகள்னு இருந்தார் அவர் சொல்கிறார் அதுக்கு அவர் உதா இந்த அவர் சொன்ன பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னால ரெண்டு புராண உதாரணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் சாக்கிய நாயனார்னு ஒரு ஐயா இருந்தார் ஒரு நாயனார் நீங்கள் பெரிய புராணம் எழுதினாரில் இங்கே சேக்கிழார் பெருமா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அதில் ஒருவர் வந்து சாக்கிய நாயனார் இறைவன் மேலே ரொம்ப பக்தி உடையவர் அவர் இறைவனுக்கு எப்படி பூஜை பண்ணார் தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் வந்து மலர் எடுத்தெல்லாம் போடல பொதுவாக பூஜைன்னா மலர் தானங்களை எடுத்து இறைவனுடைய திருவுருவத்து மேல மலர் போடுவாங்க இவர் கல்லை எடுத்து அடிச்சார் சிவலிங்கத்தின் மேல சாக்கிய நாயனார் கல்லை எடுத்து தான் அடிச்சார் அதுதான் அவர் கைக்கு கிடைச்சது அப்ப அப்புறம் தினமும் அதே பழக்கம் ஆயிடுச்சு ஒரு நாள் அவர் கல்லால் அடிக்கலைன்னா சிவபெருமா வந்து கேட்டாரா என்ன இன்னைக்கு எனக்கு கல்லால் பூஜை பண்ணலன்னு இது சாக்கிய நாயனாருடைய புராணம் இன்னொன்று கதை உண்டு மன்மதன் கேள்விப்பட்டிருக்கீங்க பெரிய அழகன் ஒரு ஆண் ரொம்ப அழகாக இருந்தானா மன்மதன் மாதிரி இருக்கிறான் அப்படின்னு மன்மதனுக்கு உருவம் கிடையாது அந்த உருவம் கிடையாதுக்கு காரணம் என்ன சிவபெருமான் எரிச்சிட்டார் மன்மதனை அதுக்கு என்ன காரணம்னா மலரால அடித்தான் பூவும் எடுத்து போட்டான் மன்மதனுடைய இருந்து வரக்கூடிய அம்பு பாருங்க அது வந்து பூவாக இருக்கும் அந்த பூ மேலே அடித்ததுக்கு சிவபெருமான் அவனை எரிச்சிட்டார் என்ன காரணம்னா நோக்கம் வேற அவர் தவம் பண்ணிட்டு இருந்த தவத்தை கலைப்பதற்காக மன்மதன் பூவால் அடிச்சான் அவர் எரிச்சிட்டார் இந்த நம்முடைய சிவபிரகாச சாமிகள் என்ன சொல்றாங்க எப்பா உன்னிட்ட பேசுகிறவங்க யார்னு பார் மாசற்ற நெஞ்சுடையார் வன்சொல் இனிது அம்மா திட்டுறாங்க அப்பா திட்டுறாரு ஆசிரியர் திட்டுறாங்க நண்பன் திட்டுறான் மாசற்ற நெஞ்சு அவங்க மனசுல வன்மம் கிடையாது நீ நல்லா இருக்கணும்னு சொல்றாங்க சொல்ற சொல் வன்மையான சொல் ஆனால் அது இனிதுன்னு மாசற்ற நெஞ்சுடையார் வன் சொல் இனிது ஏனையவர் பேசுற்ற இன்சொல் பிரிதன்க மற்றவங்க வந்து நல்ல வார்த்தை பேசுறான் மனசு போயர் ஏமாத்துறதுக்காக இந்த குழந்தைங்களை சில பேர் சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன் பிஸ்கட் வாங்கி கொடுக்கிறேன் ஏமாத்தி போயிடுவாங்க வாங்க பாருங்க இனியான இனிமையான சொற்கள் தான் சொல்றாங்க வா 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 உனக்கு இனிப்பு தரேன் கூட்டிட்டு போய் அப்புறம் தப்பு பண்ணிடுறது அப்போ அது வந்து இன்சொல் தான் ஆனால் மாசற்ற நெஞ்சாக இருக்கிறவன் இனிமைய வன்சொல் சொன்னாலும் நல்லது மற்றவர்கள் இன்சொல் சொன்னாலும் பிரிதென்க அதுக்கு உதாரணம் என்ன சொல்றார் எப்ப சிவபெருமான் மேல ரெண்டு பேர் பூஜை தூக்கி எரிஞ்சாங்க பொதுவா பூஜை தானே பூ போடுவாங்க மேல வந்து மன்மதன் பூவை தானே போட்டான் போட்டு எரிச்சிட்டா அவனை பிடிக்கவே இல்லையே அதே மாதிரி கல்லால் ஒருத்தன் பிழை தானே யார கல்லால் அடிப்பாங்க பிடிக்காதவங்களை தானே கல்லால் அடிப்பாங்க தூரம் இருந்து அது கூட பக்கத்துல வர்றதுக்கு அஞ்சு தூரம் இருந்தே கல்ல விட்டு எறிகிறாங்க என்ன அர்த்தம்னா ரொம்ப ஆசையில கல்ல விட்டு எறிகிறாங்கன்னு அர்த்தம் இல்ல பிடிக்காம எறிகிறாங்கன்னு தானே அர்த்தம் ஆனா இங்க ஒருத்தர் பேர் சாக்கிய நாயனார்னு பேரு கல்ல விட்டே அடிக்கிறார் சிவபெருமானதுல மகிழ்ச்சி அடைகிறார் ஈசனுக்கு எது விருப்பம்னு கேட்டார் சிவபிரகாசன் நல்லோன் எரி சிலையோ அல்லது வில்லோன் எரிந்த மலரோ விளம்பு வில்லோன்றது நோக்கம் வேற சிவபெருமானுடைய தவத்தை கலைக்க வேண்டும்னு மலர் போட்டான் சிவபெருமான் அவன் அழிச்சிட்டார் மனசுக்குள்ள அன்பு நிறைய வேற பூ கிடைக்கல கல் எடுத்து போட்டார் அதே பழக்கமா சிவபெருமான் அதை ஏத்துக்கிட்டார் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சிவபிரகாசர் சொல்றார் அம்மாவோ அப்பாவோ ஆசிரியரோ நண்பனோ நல்ல மனசு நம்ம மேல இருக்கக்கூடிய நல்ல எண்ணத்துல கோமா பேசுவாங்க அதனை பொறுத்து மகிழ்ச்சியா ஏற்றுக்கொள் அதே மாதிரி நம்மளை கவுக்குறதுக்காக சில பேர் இனிய சொல்ல சொல்லுவான் அதை பார்த்து ஏமாந்திராதே என்று புராணத்திலிருந்து ரெண்டு உதாரணத்தை எடுத்து நமக்கு புரிய வைக்கிறார் சிவபிரகாச சுவாமிகள்